நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் பிரஸ் பண்ணுங்க. கொரோனா இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. கிரீன் ஜோன் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த கிருஷ்ணகிரிலையும் இப்போ ஒரு கவுண்ட் வந்துருச்சான். சரி, என்ன பண்றது, ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த கொரோனா ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இந்த கொரோனா பல விஷயங்களை மாத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வெளியே எங்கேயும் போகிறது இல்லை, வீட்லேயே தான் இருக்கோம். அதனால நம்ம குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நம்மளே கொஞ்சம் சகஜமாக வாய் விட்டு பேசி கதையடிக்கிறதுக்கான நேரம் நல்லா கிடைக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் கிட்ஸெல்லாம் இருந்தாங்களா, அவங்க கூட சேர்ந்து விளையாடலாம். நான் முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், 90 kids-க்குலாம் தெரியும், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பட்டம்னு ஒன்று இருந்துச்சு. அங்கங்கே எங்கே பார்த்தாலும் பட்டம் விடுறதா தான் நிறையா இருக்கும். ஸோ அந்த காட்சியை இப்போ நம்ம பார்க்க முடியுது. எல்லாரும் அவங்கவுங்க மொட்டை மாடியில் பட்டம் விட்டுட்டு இருக்காங்க, ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு தாய் வந்து தன் மகனை 1200 kilometers அந்த வகை இருந்து ஸ்கூட்டர்லேயே கூட்டிகிட்டு வராங்க. ஒரு கணவன் தன் மனைவியை பார் சைக்கிளில் எங்கேயோ இருந்தாங்களாம், அங்கேருந்து தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, ஓசோன் லேயரில் இருக்கிற ஓட்டையே அடைஞ்சிருச்சான். இப்போ நம்ம நிறையா வெஹிக்கிள்ஸ்லாம் பயன்படுத்துறது இல்லையா, அதனால இயற்கையும் அப்படி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொரோனா மாற்றியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம், இந்த ரேஷன் கடையில் 1000 ரூபா கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா, அந்த மாதிரி ஒரு சமயத்தில் இந்த ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நம்ம வீட்டு நூலகம் உங்களை என்புடன் வரவேற்கிறது. ரேஷன் கடையில் 1000 ரூபாவில் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த மாதிரி சமயத்தில் ஒரு பெரியவர் வந்து ரேஷன் கடையில் 1000 ரூபாய் வந்து வாங்கிட்டு அப்படி வர வழியில் காய்கறி வாங்கியிருக்காரு. 1000 ரூபாய்க்கு வாங்கலை, 1400 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அவர்கிட்ட ஒரு 400 ரூபா இருந்திருக்கும் போல். ஸோ அதுக்கும் சேர்த்து காய்கறிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த வீட்டம்மா கொஞ்சம் கோபக்காரங்க, தன்னோட கணவனை வாசல்லையே பார்த்தோன்னே என்னையா வாங்கிட்டியா ரேஷன் கடையில் 1000 ரூபா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவரும் வாங்கிட்டேம்மா, ரேஷன் கடையில் வாங்கிட்டேன், வாங்கிட்டு கொஞ்சம் காய்கறியெல்லாம் இருந்துச்சு அதுலேயும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல. காய்கறி வாங்கினியா, சரி எனக்கு ரொம்ப நாளாக மூட்டு வலிக்குது, கொஞ்சம் தைலம் வேணும்னு சொன்னேன் அது வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டிருக்கு. இல்லைம்மா வாங்கலை, கொஞ்சம் கையில் 400 ரூபா இருந்துச்சு எக்ஸ்ட்ரா, அதுக்கும் சேர்த்து காய்கறியாக வாங்கிட்டேன். ஏன்னா இனி மளிகை கடையெல்லாம் எந்தெந்த சமயத்தில் ஓப்பன் பண்ணுவாங்க, எப்போ மூடுவாங்கன்னே தெரியல, அதனால ஒரு 1400 ரூபாய்க்கு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல. சரி 1400 ரூபாய்க்கும் வாங்கிட்டியா, அத்தனை காய்கறியை நம்ம என்னையா பண்ண போகிறது, சீக்கிரம் அழுகிருமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லியிருக்கு. இல்லை நான் உனக்கு மட்டும் வாங்கலை, நான் மகளுக்கும் சேர்த்து தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இவருக்கு ஒரு மகள் இருக்கு, அவள் அந்த மகளை வந்து கட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ பேரன் பேத்திகள்லாம் இருக்காங்க சரிங்களா, அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறி கொண்டு போகணுங்கிறக்காக 1400 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இந்த விஷயத்த கேட்டவங்க அந்த அம்மா லபோதிப்போன்னு குதிக்குது. ஏன் இப்படி இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்த்ததே இல்லை, இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே, ரொம்ப நேரம் மூட்டு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதுக்கு ஒரு தைல பாட்டில் வாங்கி தரல, உன் மகளை பார்க்க போறியா, போ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. சரி எப்படி போவ, அங்கங்க போலீஸ் நிக்கிறாங்களே எப்படி போவ அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குது. அதுக்கு அந்த ஐயா சொல்றாரு, சைக்கிள் இருக்குல்ல முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல. என்னமோ பண்ணு, யாருக்கிட்டையோ மாட்டி தோப்புக்காரனை போடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கு. சரி இவரும் சைக்கிளை எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல, அது அந்த மகளோட காய்கறியெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு தன்னோட பேர குழந்தைகளுக்கும் கொஞ்சம் தீனியெல்லாம் வாங்கியிருக்காரு, அதையும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு சைக்கிளை மேலே அமுத்திருக்காரு. ஏன்னா இவங்க வீட்டிலேருந்து அவங்க மக வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 kilometers போகணும், அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போனால் தான் அவங்க வீடையே அடைய முடியும். ஸோ அவ்வளோ வயசான காலத்தில் இவரும் அழுத்திட்டு போயிருக்காரு. போகிற வழியில் ஒரு போலீஸ் ஒரு இடத்துல நிறுத்திட்டாங்க. நிறுத்தி என்ன பெரியவர், என்னது வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு தெரியாதா, இது என்னது பேக்கில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இல்லையா ரேஷன் கடையில் ஒரு 1000 ரூபா பணம் கொடுத்தாங்க, மகள் அங்கே சாப்பாட்டுக்கு ஏதாவது இல்லாமல் இருப்பா, கொஞ்சம் காய்கறி வாங்கினேன் கொண்டு போய் கொடுக்கலான்ட்டு தான் ஏன் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. அப்படியா, ஏட்டு அந்த பேக்கை கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு. அந்த ஏட்டு ஐயாவும் போய் அந்த பேக்கை செக் பண்ணுறாரு. செக் பண்ணால் அங்கே காய்கறிகள் தான் கொஞ்சம் இருக்குது, அதை பார்த்தோன்னே ஏட்டையா ஐயா காய்கறிகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படியா, சரி பெரியவரே உங்களுக்கு இவ்வளோ வயசாகுது, வெயில் இப்படி கொளுத்திட்டு அடிக்குது, சைக்கிளை முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, வழியில் எங்கேயாவது மயக்கம் போட்டு விழுந்தால் யார் பொறுப்பு சொல்லுங்கள், உங்களை எப்படி போய் வீட்டில் சேர்க்கறது, உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கா, இல்லைங்கய்யா அப்படின்ட்டு இருக்காரு. என்னங்கய்யா இப்படிலாம் மிதிச்சுட்டு வந்திருக்கீங்க, கொஞ்சமாவது பொறுப்பாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சரி சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்கய்யா மக வீட்டுக்கு தான் போகிறேன், ஏதாவது சமைச்சு வச்சிருப்பா, நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ஏட்டையா அந்த ஜீப்பில் ஒரு சிக்கன் பிரியாணி இருக்கும் அதை கொஞ்சம் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏட்டையாவும் எடுத்துகிட்டு வராரு, எடுத்துகிட்டு வந்து இந்த பெரியவர்கிட்ட கொடுக்குறாரு. இந்தாங்க சாப்பிடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் சொல்ல, இல்லையா பரவாயில்லையா வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
அட தயவு செஞ்சு சாப்பிடுங்க நீங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் சொல்ல, அவர் பக்கத்துல ஒரு மரத்தடியில ஒரு திண்ணை இருக்கு, அங்க உட்காந்து அப்படியே மெல்ல சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு காட்சியை பாக்குறாரு. அது என்ன காட்சி அப்படின்னா, சில பசங்க ஒரு 20-25 வயசு இருக்கும், அவங்கள பைக்ல எடுத்துட்டு வந்து அந்த போலீஸ் கிட்ட மாட்டிட்டாங்க. மாட்டி அவங்க தோப்புக்காரன் போட்டு இருக்காரு. அந்த காட்சியை இந்த பெரியவர் பாத்துட்டாரு. பார்த்துட்டு பயந்துட்டாரு. அடட்டா, நம்ம பேர் பிரியாணி கொடுத்துருக்காங்க, சாப்பிட வச்சுட்டு நம்மளையும் தோப்புக்காரன் போட சொல்லுவாங்களோ, இப்ப தோப்புக்காரன் போடுற வயசும் கூட இல்லையே, என்ன பண்றது, பயமாவே இருக்கு. அப்பவே என் ஒய்ஃப் சொன்னா, வெளியே எங்கேயும் போய் மாட்டிக்காதையா அப்படின்னு. தெரியாம வெளியே வந்து இப்படி மாட்டிட்டானே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே சாப்பிட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சவனே இந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு. சரி, உங்க மக வீடுன்னு சொன்னீங்களே, எவ்வளவு தூரத்துல இருக்கு உங்க மக வீடு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. வந்துட்டேன்யா, ஒரு 8 கிலோமீட்டர் வந்துட்டு, இன்னொரு 8 கிலோமீட்டர் தான், இந்த பக்கம் கிழக்கால போகணும் அப்படின்னு இருக்காரு. என்னையா 8 கிலோமீட்டர் இன்னும் சைக்கிள் அழுத்திட்டு போகணுமா, நீங்க பேசாம ஜீப்ல உட்காருங்க, நான் உங்களை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இல்லைங்கய்யா, எனக்கு சைக்கிள் முடிச்சுலாம் பழக்கம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர், போற வழியில நிறைய போலீஸ் இருப்பாங்கய்யா, இருங்க ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் பனியன் தரேன், அதை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் போங்க, உங்களை ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க, பார்த்து போயிட்டு சீக்கிரமாக வீடு போய் சேரணும் சரிங்களா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சரிங்க அப்படின்னு சொல்லி இந்த பெரியவர் சொல்லும்போது அவருக்கு ஒரு ட்ரஸ்ட்டு பனியன் எடுத்து கொடுத்துருக்காங்க. கொடுத்தோன்னே அதை வாங்கிட்டு போட்டுட்டு அப்படியே போயிட்டார். மக வீட்டுக்கு போனவொடனே மகளை பார்க்குறான், மக தன்னோட அப்பாவை பார்த்தோன்னே அந்த மகளுக்கு ஒரு சந்தோஷம், ஏகப்பட்ட சந்தோஷம். பேர குழந்தைங்கள்லாம் அப்படியே ஓடி வந்து தாத்தா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து அவரை கட்டி அணைச்சிக்கிறேங்க. பார்த்தோன்னே மக கேட்குறான், என்னப்பா இது, ஒரு பனியன் புதுசாக இருக்குது அப்படின்னா, இல்லைம்மா வழியில் ஒரு பெரிய கூத்தே நடந்துருச்சு, ஒரு போலீஸ்காரர் தான் இந்த பனியன் கொடுத்து பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு கொடுத்தாங்க, சேஃப்டிக்கு போட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்பில். சரி, வீட்டில் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்லாம் கேட்கும்போது, ஆ நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் கை கால் முகம்லாம் கழுவிட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அந்த மக சொல்கிறான். இல்லைம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வழியில் அந்த இன்ஸ்பெக்டரே ஒரு சிக்கன் பிரியாணி கொடுத்து சாப்பிட வச்சுட்டாரு, உனக்கு கொஞ்சம் காய்கறி கொண்டு வந்திருக்கேன், அது கொடுக்கலான்ட்டு தான் வந்தேன், வச்சுக்கோ, கொஞ்சம் தீனியெல்லாம் இருக்குது பேர பசங்களுக்கும், இதையும் வச்சுக்கோ, இப்போ வேலை ஊரடங்காக இருக்கு இல்லையா, நான் சேஃப்டியாக வீட்டுக்கு கிளம்பி போகணும், நான் இப்போ இது கொடுக்கறதுக்காக தான் வந்தேன், நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா இப்போ ஒரு 5 நிமிஷம் கூட உட்காராமல் போகிறீங்க, ஒரு நிமிஷம் நீங்கள் இருங்க, தண்ணி எடுத்துகிட்டு வரேன்ட்டு உள்ளே போகிறாப்புல போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாப்புல, அதையும் குடிக்கிறாரு. இல்லைப்பா, எனக்கும் ரேஷன் கடையில் ஒரு 1000 ரூபா கொடுத்தாங்க, வீட்டுக்காரர் வந்து வீட்டில் இருந்தாலும் அவர் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்காருங்காட்டி மாத சம்பளம் வந்துடுது, எங்களுக்கு வந்து குடும்பம் நடத்துறதுக்கும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தான் கூலி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு தான் இப்போ காசுங்கிறது கொஞ்சம் தேவைப்படும், அதனால் நீங்கள் வச்சுக்கோங்க, உங்ககிட்ட கொடுக்க சொல்லி மாப்பிள்ளை சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த மகள் சொல்லியிருக்கா. சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நிமிஷப்பா இருங்க அப்படின்ட்டு பேக்லேருந்து இன்னொரு பொருள் எடுக்கிறாள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தைல டப்பா. இந்தாங்கப்பா, அம்மாவுக்கு வந்து மூட்டு வலின்னு ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த தைலத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க இந்த அப்பா கிட்ட கொடுக்கும்போது அவருக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. இது முதல்ல கொண்டு போய் நம்ம ஒய்ஃப் கிட்ட கொடுத்துடணும், பாரு உங்க மகன் எப்படிப்பட்ட ஆளுன்னு, காய்கறி கொண்டு போறதுக்கு எவ்வளவு பேச்சு பேசுனேன், அவன் உனக்காக வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் தான் வந்துச்சு, இது படித்ததில் பிடித்தது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாலும் பக்கத்தில் உண்மை சம்பவம்னு சொல்லி ப்ராக்கெட்டில் போட்டிருந்தாங்க. கொரோனா சமயத்தில் இந்த உண்மை சம்பவம் நடந்துச்சா, அல்லது கொரோனானால இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிறதுனால இப்படி ஒரு கதையை கிரியேட் பண்ணாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணிட்டேன். சரி, அடுத்த காணொலியில் இன்னும் சிறப்பான தகவலை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து சேர்க்குறேன். நன்றி, வணக்கம்.